இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி அதாவது ரயில்வே ரெக்குயர்மெண்ட் போர்டோட கட் ஆஃப் மார்க் டூ தௌசண்ட் நைன்டீனோடது கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்கஸ் வந்து பண்ண போகிறோம் ஸோ டூ தௌசண்ட் நைன்டீனில் பேராமெடிக்கலுக்கான ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்குயர்மெண்ட் போர்டு வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணாங்க ஸோ அதோட கட் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளோ வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் இப்போ நம்ம எவ்வளோ வந்து எய்ம் பண்ணணும் அண்ட் தென் எய்ம் பண்ணுறதுல நம்ம எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்ம சேஃப் ஜோனில் இருக்கோம் அப்படின்றத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் ஏ டு சேட் வந்து டிஸ்கஸ் வந்து பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஆர்ஆர்பி அப்ளை பண்ணல டு அப்ளை வீடியோ நம்ம ஆல்ரெடி வந்து போட்டாச்சு மேல ஐ கான் பட்டனும் தர கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர மறக்காம செக் பண்ணி வந்து பாருங்க ஸோ நம்மளோட தமிழ்நாடுல டிஏ எக்ஸாமினேஷனுக்கான போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து தந்திருக்கேன் ஸோ எல்லாமே வந்து மறக்காம செக் பண்ணி வந்து பாருங்க ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் வந்து பண்ணுவோம் எல்லாருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்க வசி வெல்கம் டு சேர்ந்து படிக்கலாம் ஸோ நம்ம சேர்ந்து படிக்கலாம் சேனல ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன் அண்ட் ஒன்லி ஃபார்மசிஸ் வேகன்சி மட்டும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க யாராவது நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிபிகேஷனை போட்டுக்கோங்க ஸோ நம்மளோட ஃபார்ம அப்டேட் டே டு டே அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனாக இருக்க டெலிகிராம் குரூப் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் நாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு வேலை நீங்கள் நம்மளோட யூடியூப் நோட்டிபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்க நம்மளோட டெலிகிராம் குரூப் சேனல் அந்த வாட்ஸ்அப் சேனல் மூலயமா நீங்க நோட்டிபிகேஷனை தெரிஞ்சிக்கலாம் ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனாக இருக்க டெலிகிராம் குரூப் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணி ஸ்கிரீன்ல தெரியற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேல இருந்து டூ தௌசண்ட் நைன்டீன்ல மெடிக்கலுக்கான கட் ஆஃப் மார்க்ஸோட அஃபிஷியல் பிடிஎஃப் தான் இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் வந்து பார்த்துட்டு இருக்கிறது ஸோ இது எந்த ரீஜனுக்கானது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி சென்னை அதாவது சதர்ன் ரீஜனுக்கான அஃபிஷியல் பிடிஎஃப் கட் ஆஃப் ஸோ எந்தெந்த டேட்ல எக்ஸாமினேஷன் வந்து நடந்தது அப்படின்னா ஜூலை டூ தௌசண்ட் நைன்டீன்லருந்து டூ டுவெண்ட்டி ஒன் ஜூலை டூ தௌசண்ட் நைன்டீன் அதாவது மூணு நாள் தொடர்ந்து வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வந்து வந்து நம்மளோட சென்னை ரீஜனுக்கு வந்து வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க மற்ற ரீஜன் வெறும் சென்னை ரீஜனில் அளமா மற்ற கட் कटஆப்பும் வேணும் அப்படின்னா சோ கீழ கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் வந்து பண்ணுங்க நம்ம அடுத்த ரீஜியனுக்கு வந்து நான் Telegramல இருந்து உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து பண்றேன் இப்போ வரைக்கும் நீங்கள் நம்மளோட வீடியோவை லைக் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ தயவு செஞ்சு ஒரு லைக்கை தட்டி விட்டு வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ உங்களோட ஒவ்வொரு லைக் ஒவ்வொரு கமெண்ட் எனக்கு அடுத்தடுத்து யூஸ்ஃபுல்லான வீடியோ போட மோட்டிவேட் ஆகும் ஸோ தயவு செஞ்சு என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை அடுத்தடுத்து எடுத்துகிட்டு வந்து ரீச் அவுட் வந்து பண்ணுறேன் ஸோ இப்போ நம்ம இந்த கட் ஆஃப் மார்க்ஸை பற்றி கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளியராக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் கட் ஆஃப் கட் ஆஃப் மார்க்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரா கேண்டிடேட்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த எக்ஸ்ட்ரா கேண்டிடேட்ஸுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து டுவெல்த் முடிச்சிருக்கேன் வைங்களேன் இது டூ தௌசண்ட் நைன்டீனில் நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டிருக்காங்க என்ன அப்படின்னா டுவெல்த் குவாலிஃபிகேஷன் வச்சு டெக்னீஷியனுக்கு எலிஜிபிள் டுவெல்த் டுவெல்த் குவாலிஃபிகேஷன் வச்சு ஃபார்மசி எக்ஸாமினேஷனும் வந்து எழுதலாம் அப்படின்னு வந்து தனியாக இருக்கும் இல்லையா ஸோ ஒவ்வொரு போஸ்ட் வந்து விட்டுருவாங்க அந்த அந்த குவாலிஃபிகேஷன் வச்சு அந்த போஸ்ட்டுக்கு நம்ம எல்லா எக்ஸாமும் வந்து எழுதலாம் அப்படின்னு ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கேண்டிடேட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் சொல்ல வந்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி கண்டிப்பாக வந்து ரீப்ளை வந்து பண்ணுறேன் ஸோ இது

டோட்டலாக எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பேராமெடிக்கல் கேட்டகரிக்கான கட் ஆஃப் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நம்மளோட பேரா ஃபார்மசிஸ்ட் கிரேட் வந்து பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர் லெவனு ஃபார்மஸிஸ்ட் கிரேட்ன்னு வந்து இருக்கு இல்லையா ஸோ அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி நைன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க எஸ்சி ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க எஸ்டி ஃபார்ட்டி நைனு ஓபிசி ஃபிஃப்டி எயிட் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இடபிள்யூஎஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பாயிண்ட் த்ரீ வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க எக்ஸரிஸ்மென் கேட்டகிரியில் தேர்ட்டி மார்க்ஸ் தான் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் டூ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா கட் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் எக்ஸ்ட்ரா கேண்டிடேட்ஸ்க்கான கட் ஆஃப் மார்க்ஸு இப்போ நம்ம கீழே ஃபைனல் கட் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு ஸோ அவங்களோட கட் ஆஃப் பற்றி வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணுவோம் ஸோ கட் ஆஃப் மார்க்ஸ் ரெகுலர் கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்ட்டு வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஸோ அவங்களுக்கோட கட் என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சீரியல் நம்பர் லெவனு ஃபார்மஸிஸ்ட் கிரேட் அப்படின்னா ஸோ கேட்டகிரி வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி டூ அந்த பாயிண்ட் பாயிண்ட் ஃபோர் அது வந்து ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க அடுத்து எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்ட்டி ஃபோர் பாயிண்ட் செவன் வந்து எடுத்திருக்காங்க எஸ்டி ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் செவன் எடுத்துருக்காங்க ஓபிசி சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் டூ எடுத்திருக்காங்க இடபிள்யூஎஸ்ஸு ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் த்ரீ எடுத்திருக்காங்க எக்ஸரீஸ்மெண்ட் கேட்டகிரி தேர்ட்டி டூ பாயிண்ட் நைன் எடுத்திருக்காங்க பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் கட் ஆஃப் வந்து எடுத்திருக்காங்க ஸோ இதில் அண்ட்ரிசர்வ்டு கேட்டகிரிக்கும் ஓபிசி கேண்டிட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்ஸே இருக்குது க்ளியராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ்க்கு வந்து எய்ம் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு தான் வந்து டூ தௌசண்ட் வந்து கனெக்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு எயிட்டி மார்க்ஸுக்கு நீங்கள் எய்ம் பண்ணால் மட்டும்தான் உங்களால் செவன்ட்டி ஃபைவ்க்கு மேலே வந்து ஸ்கோர் வந்து பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ செவன்ட்டி மார்க்ஸ் மேக்ஸிமம் எடுத்துட்டீங்க அப்படின்னா சேஃப் ஜோனில் நீங்கள் சேஃப் ஸ்கோர் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மீனிங்கு ஸோ செவன்ட்டின் கீழே வந்து எடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த தேர்ட்டி ஒன் போஸ்டில் கண்டிப்பாக வந்து வரும் ஆனால் அவங்களோட மைனாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் வந்து போடுவாங்க ஸோ அதனால கேண்டிடேட்ஸ் தயவு செஞ்சு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி மார்க்ஸ்க்கு வந்து டார்கெட் வந்து வச்சு படிங்க ஸோ எக்ஸாமினேஷன் வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணுங்க ஸோ இந்த பீரிஎஃப்ல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா ஸோ கீழே தெரியுற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் எனக்கு கண்டிப்பாக வந்து டெக்ஸ்ட் வந்து பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு ரயில்வே எக்ஸாமுக்கு எப்படி படிக்கிறது அப்படின்றது சுத்தமாக தெரியல அப்படின்னா ஸோ மேலே நான் ஐஐ பார்ட் ஒன் பார்ட் டூ ரயில்வேயோட பார்ட் ஒன்னு பார்ட் டூ எப்படி ப்ரிப்பேர் ஆப்ரேஷன் பண்ணுறது அப்படின்ற வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் ஸோ அதையும் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஐடியா வந்து கிடைக்கும் ஸோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து தரேன் ஸோ மறக்காமல் செக் பண்ணி வந்து பாருங்கள் ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நம்ம ஃபார்மா கம்யூனிட்டி க்ரோ ஆக உங்கள் ஃபார்மசி ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட் இன்ஃபர்மேட்டிவ்லாம் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஸ்டே பாசிட்டிவ் டடா பாய்